நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எல்லா எம்பிக்களும் பேசிட்டு வராங்க அதுல பேசின ஒரு எம்பியினுடைய பேச்சு இன்னைக்கு இந்திய அளவுல ஆகி இருக்கு அந்த எம்பி யார் அப்படின்னா மேற்கு வங்காள மாநிலம் கிருஷ்ணாநகர் நகர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த பெண் எம்பியான மகுவா மொய்த்ரா தான் அவங்க மகுவா மொய்த்ரா முதன்முறையாக முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தன்னுடைய முதல் கன்னி பேச்சிலேயே ஆளுங்கட்சியான பிஜேபியின் கொள்கைகளை நாறுநார கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அவர் பேசிய அந்த பத்து நிமிடமும் பிஜேபி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு புயல் அடித்தது மாதிரி பத்து நிமிஷமும் தான் சொல்ல வந்த கருத்தை மிகவும் ஆவேசமாக ஆங்கிலத்தில் அவங்க பேசினாங்க அவங்க அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெருமை மிகுந்த இந்த நாடாளுமன்றத்திற்கு வெளியே சிலையா நின்றுட்டு இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் சொன்ன கருத்துக்களை நான் இங்கே குறிப்பிடணும்னு விரும்புகிறேன் பல்வேறு இனம் மொழி கலாச்சாரங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அப்போதான் இந்தியா ஒரு சகிப்புத்தன்மை மிகுந்த நாடாக வளர்த்தெடுக்கப்படும் இதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய அரசியல் அமைப்பு இயங்குது ஆனால் இன்னைக்கு நம்முடைய அரசியல் அமைப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சூரியன் அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஆளுங்கட்சி நினைக்குது ஆனால் அரசியலமைப்பிற்கு பாதிப்பு ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கு ஆளுங்கட்சி கண்ணை திறந்து பார்த்தா மட்டும்தான் இந்த அறிகுறிகள் தெரியும் எதை நோக்கி இந்த நாடு நகர்த்தப்படுது அப்படிங்கிறதும் புரியும் இந்தியாவில் தென்படக்கூடிய மோசமான ஏழு அறிகுறிகள் பத்தி நான் குறிப்பிடணும்னு விரும்புறேன் முதலாவது அறிகுறி மேலோட்டமான தேசியவாதம் ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய தேசியவாதம்ங்கிறது மேலோட்டமாக இருக்கு குறிப்பிட்ட சிலருக்கு எதிரான குறுகிய மனப்பான்மையுடன் கூடிய மக்களை பிரித்து வைக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டதாக இருக்குது மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய தேசியவாதமாக அது இல்லை பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை சட்டவிரோதமாக குடியேறினவங்கன்னு சொல்லி அவங்கள வீடுலிருந்து வெளியேற்றுறாங்க தாங்கள் பட்டதாரிகள் அப்படிங்கிறதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டை பல மினிஸ்டர்ஸே காண்பிக்க முடியாத ஒரு நாட்டில் தான் ஐம்பது வருஷத்துக்கு மேலாக வாழக்கூடிய அடித்தட்டு ஏழை மக்களை பார்த்து இந்த நாட்டு குடிமக்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆவணங்களை காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸ்லோகன்களையும் சின்னங்களையும் பயன்படுத்தி அவங்க என்ன மதம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அந்த ஸ்லோகனை சொன்னால் மட்டும்தான் அவங்க தேசபக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதது இரண்டாவது அறிகுறி மனித உரிமைகள் மீதான பெரும் அலட்சியம் இந்த அரசாங்கத்தினுடைய அனைத்து அடுக்குகளிலும் மனித உரிமை மீறல்கள் வந்து சர்வ நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒப்பிடுறப்போ மனித உரிமை மீறல் குற்றங்கள் பத்து மடங்கு அதிகரிச்சிருக்கு மூன்றாவது அறிகுறி கட்டுப்படுத்தப்படும் ஊடகங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து பெரிய செய்தி நிறுவனங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு தனிநபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆளுங்கட்சி தொடர்பான செய்திகளை வெளியிடுறதே பல செய்தி சேனல்களோட முக்கிய வேலையா இருக்குது எதிர்கட்சிகள் தொடர்பான செய்திகள் மறைக்கப்படுது அரசு விளம்பரங்களுக்காக எந்தெந்த செய்தி நிறுவனங்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த அரசு புள்ளிவிவரத்துடன் விவரத்துடன் வெளியிட தயாராக இருக்குதா மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அரசுக்கு எதிரான செய்திகள் செய்தி சேனல்கள்ல வருதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக மட்டும் நூத்தி இருபது பேரை அவங்க பணியில் அமர்த்தி இருக்காங்க இந்த தேர்தல் வாட்ஸ்அப்ல தான் நடந்துச்சு அதுவும் பொய் செய்திகளை உருவாக்கி அதை பரப்புவதன் மூலமே இந்த தேர்தல் கட்டமைக்கப்பட்டுச்சு இந்த அரசு பல பொய்களை திரும்ப திரும்ப பேசி அதை உண்மையாக்குச்சு நாலாவது அறிகுறி தேசத்தின் பாதுகாப்பு மீதான அச்சுறுத்தல்கள் சின்ன வயசுல நம்ம பயமுறுத்துறதுக்காக பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் கற்பனையாக ஒரு பூதம் இருக்குன்னு சொல்லி மக்களை பயமுறுத்துறாங்க இன்னைக்கு சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டு இருக்கு இராணுவத்தினுடைய சாதனையை ஒரு தனிநபர் தன்னுடைய சாதனையாக பயன்படுத்திக்க நினைக்கிறாரு இது சரியா தினம் தினம் இவங்க புது எதிரிகளை உருவாக்குறாங்க அதை காட்டி நம்மளை பயமுறுத்துறாங்க தங்களுடைய ஆட்சியில தான் நாடு பாதுகாப்பாக இருக்குன்னு இவங்க சொல்றாங்க ஆனால் ஒரு முரணான விஷயம் என்ன அப்படின்னா காஷ்மீரில் கடந்த ஐந்து வருடங்களில் தீவிரவாத தாக்குதலில் பலியான ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை நூற்றி ஆறு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு ஐந்தாவது அறிகுறி மதமும் அரசாங்கமும் பின்னி பிணைந்திருக்கு இதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேணும் அப்படிங்கிறது இல்லை உங்க எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும் தேசிய குடிமக்கள் பதிவு குடியுரிமை திருத்த மசோதா இவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு எதிராகவே கொண்டு வரப்பட்டிருக்கு ஆளுங்கட்சி எம்பிக்களுக்கு ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை பத்தி தான் கவலை இந்தியாவில் மீதம் இருக்கக்கூடிய எண்பத்தி ஒரு கோடியே இருபது லட்சம் ஏக்கரை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது ஆறாவது அறிகுறி அறிவு சார்ந்த விஷயங்கள் கலைகள் மீதான அலட்சியம் அரசியலமைப்பினுடைய ஐம்பத்தி ஓராவது பிரிவு விஞ்ஞான மனநிலையை உணர்த்துது ஆனால் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய செயல்கள் நம் மக்களை இருண்ட காலத்திற்கு பின்னோக்கி தள்ளுது பாடப்புத்தகங்கள் கூட ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே உருவாக்கப்படுது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்பதை கூட இந்த அரசாங்கம் பொறுத்து கொள்ள மறுக்குது ஏழாவது அறிகுறி சுதந்திரமான தேர்தல் அமைப்பு இன்னைக்கு செல்லரிக்கப்பட்டு போயிருக்கு அதிகாரிகளை இடமாத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு இதில் ஐம்பது சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒரே ஒரு கட்சி வந்து செலவழிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹோலோஹோஸ்ட் நினைவு அருங்காட்சியகத்துல ஒரு போஸ்டர் ஓட்டப்பட்டுச்சு அதில் பாசிசத்தின் ஏழு அறிகுறிகள் பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ நான் சொன்ன ஏழு அறிகுறிகளும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த அறிகுறிகள் தான் பாசிசத்தின் இந்த ஏழு அறிகுறிகளும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு மிக கொடூரமான ஒரு பாசிச மனப்பான்மை இந்தியாவில் வளர்ந்து வருது பதினேழாவது மக்களவையின் உறுப்பினர்கள் வரலாற்றின் எந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணனும் இந்த அரசியலமைப்பை அமைப்பை தாங்கி பிடிப்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டுமா அல்லது இதை சீரழிப்பவர்களாக இருக்க வேண்டுமா அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க தன்னுடைய முதல் கன்னி பேச்சிலேயே ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவின் கொள்கைகளை நார்நாராக கிழிச்சு தொங்கவிட்ட இந்த வங்கத்து பின்புலி இனிவரும் நாட்களிலும் பாரதிய ஜனதாவிற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது நன்றி வணக்கம்